ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தரோம்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணி தருவோம். கண்டிப்பாக பண்ணி தருவோம் நம்ம. ஏன்னா சிஎன்சி ஒர்க்கு தான், கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி பண்ணி தருவோம். சிலர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோவே கேட்பாங்க பீரோவில், அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ வுட்டில் வந்துட்டு பார்த்தவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ யார் பிடிச்சிக்கோ அவங்க ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி டிசைன். ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தந்துடும். ஸோ பாருங்கள் மக்களே, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் பீரோவில் ஏதாவது டிசைன் வேணும், இல்லை ஃபோட்டோவே வந்துட்டு பீரோவில் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அண்ணா அவங்க வந்துட்டு அதை உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உட்டிலேயே வந்து பீரோவில் உங்கள் ஃபோட்டோ உங்கள் பீரோவில் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி காசு பண்ணுவீங்கன்னா, சும்மா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூவரசு உட்டால் ஆனது. இது வர டிசைன் வந்து மாலை டிசைன் சொல்லுவாங்க, ரெண்டு பக்கமும் மாலை டிசைன் இருக்கும், மேலே ஃப்ளவர் டைப் வரும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இடத்துல ஸ்டோரேஜ் வந்துடும், நாலு இடத்துல ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே உட்டு தான், கீழே வந்து எல்லாத்துக்குமே புஷ் வச்சு கொடுத்துரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து 12,000 தான் ஃபைனலாக பண்ணுறோம். வணக்கம் மக்களே, மக்களுக்கு மக்களே. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, கடலூர் மெயின் ரோட்டில் இருக்கிற பாரி பர்னிச்சருங்கிற ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வுட்டில் தான் எல்லாமே இவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ வுட்டில் வந்து கட்டில், பீரோ, ப்ளஸ் வந்து ஷோகேஸு, தென் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், ப்ளஸ் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து பூஜை ரேக்கு, இது எல்லாமே வந்துட்டு பியோர் வுட்டில் வந்து இவங்க ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய டிசைன் இருக்குது, செம்ம கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, ஸோ இவங்க எவ்வளோ வருஷமாக அது பண்ணிகிட்ருக்காங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். என் பேர் அனுமந்தன். நான் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணேன், கடைசி ஒரு 3 வருஷமாக இதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஏன்டா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாக்கா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, பர்சனல் விஷயம், அதனால பண்ணுறேன். இது வந்து அப்பா பண்ணது. இது வந்து என்ன யோசனையில் பண்ணேன்னா, நான் வந்து எல்லாமே முன்னாடியெலாம் என்ன பண்ணாங்க, இரும்புல தான் பீரோ கட்டில் கொடுத்தாங்க பாமர மக்கள் இல்லாதவங்க எல்லாருமே. சரி, அவங்களும் வுட்டில் கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். 3 வருஷமாக நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கும்போது 49,000 ஒரு ஸ்கீம் கொடுத்தேன், கேட்கலே 5 அடி கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கான பெட்டு கொடுத்தேன். அது ஓரளவு ரீச் ஆகிடுச்சு. அது எனக்கு நஷ்டமாக தான் இருந்தது. எல்லோரும் கேட்டாங்க, என்னடா ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க, ஒரு வேளை மரத்தை மாற்றி போடுறீங்களா, இல்லை வேறு எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேட்டாங்க. அது வந்து நான் உண்மையிலே சொல்லப்போனால், நான் வந்து ஒரு 4 இதுக்கு விளம்பரம் கொடுக்கலான்னு போனேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, 6 பேஜிக்கு 60,000 ரூபா கேட்டாங்க. நான் அந்த 60,000 சரி, ஒரு செட்டுக்கு 6,000 நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, அது கொடுக்கணும் செட்டு கொடுத்து, ஒரு 10 செட்டு கொடுத்தேன், 10 வில்லேஜ் கொடுத்தேன். 10 வில்லேஜ் கொடுக்குறதுனால 10 வில்லேஜ் மக்களும் என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 3x3 கால் தான் போடுவாங்க, நம்ம 4x4 தான் போடுறோம். பியூர் தேக்கு, இன்றைக்கி மரத்தை நேராக வந்து பார்க்கலாம். ஆசர் இங்கேயே தான் தயார் பண்ணுறாங்க, பாலிஷ்லாம் இங்கேயே தான் போடுறாங்க. கண்ணுக்கு எதற்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. என்ன ப்ரைஸ் ரேஞ்சு சார், ஸ்டார்டிங் ஆரம்ப விலை என்னவாக இருக்கும்? கட்டில் வந்து மேக்ஸிமம் 3 சைஸ் போகும், 4 அடி கட்டில் போகும், 4x6 போகும். அந்த கட்டில்னு பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணாக்கா 12,000 ரூபா வரும், 5x7 வரும், அது பண்ணாக்கா தேக்கில் பண்ணால் 17,000 வரும், 6x7 வரும், அது தேக்கில் பண்ணாக்கா 22,000 ரூபாய் வரும். டைனிங் டேபிள்லாம் இருக்குது. ஸோ டைனிங் டேபிள்லாம் என்ன ப்ரைஸ் சார்? டைனிங் டேபிள்லாம் உங்களுக்கு ப்ளைவுட் மைக்கேல போட்டால் 24,000 வரும். நாங்கள் இப்போ பெரும்பாலும் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது இல்லை, ஏன்னா வுட்டில் தான் பண்ணுறோம். மைக்கே ப்ளைவுட்டுங்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சாக்க ஊற ஆரம்பிச்சிடும், உப்பு ஆரம்பிச்சிடும், 2 செலவாகிடும். அந்த மாதிரி 4 அடி கட்டில் கேட்குறவங்களுக்கும் நாங்கள் 5 அடி கட்டில் தான் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்கெல்லாம் பெருசாக வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 4 அடி கட்டில் யூஸ் ஆகாது, 5 அடி கட்டில் யூஸ் ஆகும், அதனால 5 அடி கட்டில் தான் ரெஃபர் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த மரத்தில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த சோஃபா செட்டு ப்ளஸ் வந்து கட்டில் எடுக்கிறாங்களே, அது வந்து பராமரிப்புக்கு ஏதாவது கஸ்டமருக்கு ஒரு டிப்ஸ் ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பாக தருவோம். அது எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ பைக்கே ப்ளைவுட்னாக்கா தண்ணி படாமல் யூஸ் பண்ணிக்கணும், அது சொல்லுவோம். மற்றபடி வுட் ஐட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மழையிலே கடந்தாலும் ஒன்றுமே ஆகாது, அதனால் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி கஸ்டமர் கேட்டாங்கன்னாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப டச் ஷூட் போட்டு கொடுப்போம். 5 வருஷத்துக்கு கழிச்சு டச் ஷூட் போட்டால் அன்றைக்கு எடுத்த மாதிரி பளபளப்பாக இருக்கும். அதுக்கு சார்ஜஸ் பண்ணுறீங்களா? டச் ஷூட் காஸ்ட் மட்டும் கஸ்டமர் வாங்கி கொடுக்கணும், லேபர் சார்ஜ் கிடையாது. லேபர் சார்ஜ் கிடையாது. ஸோ 5 இயர்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அதை பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் வாங்கி கொடுத்தா, ஸோ வித்தவுட் லேபரில் வந்து காரவங்க அந்த டச் ஷூட் ஒர்க் பண்ணி டச் ஷூட் வார்னிஷ்னு சொல்லுவாங்க, வார்னிஷ் பண்ணி தருவாங்க ஃப்ரீயாக வந்துட்டு. ஸோ லேபர் இல்லாமல் ஸோ அந்த வார்னிஷ்க்கானது மட்டும் நீங்கள் வாங்கி. ஆமாம், அதிகபட்சம் 6x2 வரும்,
9,900 சொல்கிறோம், இருந்தாலும் ஒரு 400 குறைச்சி 9,500 பண்ணி விட்டுருவோம். இது என்ன சைஸ்னா? இது 6x2, 6 ஹைட்டு 2 அகலம். ஓபன் பண்ணி காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறையாவே இருக்கும், பூஜை பொருள் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொடுத்துருவோம். இது பூஜை ரேக்கு. ஆமாம், பூஜை ரேக்கு சின்னது, இது 4000 கொடுத்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வரும், அது இல்லாமல் உங்களுக்கு லைட் செட்டிங் வந்துடும், லைட் செட்டிங்கோடு அது வந்துடும். இது 4000 நம்ம கொடுக்குறோம். நம்ம இந்த மாடல் 7000. உங்களுக்கு கிளாஸே பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் வரும், உள்ளே ஸ்டோரேஜ் வந்துடும், ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் செட்டிங் வந்துடும். இங்கேயும் ஸ்டோரேஜ் வரும், இதுவும் ஸ்டோரேஜ் வரும் உங்களுக்கு. இது ஃபைனல்னாக்கா 7000 கொடுத்துருவோம். இது பூவரசு மரத்தால் ஆனது. வில்லேஜில் இருக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, பூவரசு தான் வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க. கால் பார்த்தா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, 4x4 கால். இந்த மாதிரி சாய்மானம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கிட்ட வரும். அது பலகை மட்டுமே உங்களுக்கு 1 கிட்ட வரும். பெரும்பாலும் 1 போட மாட்டாங்க, நாங்கள் 1 போட்டு தரோம். அந்த மாதிரி கால் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 தான் ஹெவியாக இருக்கும். சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி பலகை வரும். இது 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 கொடுத்துட்றோம். சில வந்து 3 இல்லாமல் 2 சிங்கிள் சீட்டு சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி சேர்ந்து சிங்கிள் சீட்டு 2 சேர்ந்த மாதிரி வரும்னா 36,000 வரும். இதே டிசைனில் வரும் உங்களுக்கு, ஆனால் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அகலம் மட்டும் கம்மியாக இருக்கும். இது ரவுண்ட் டைனிங் டேபிள், பெரும்பாலும் இப்போ ரவுண்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு உட்டாகவே வரும், தீக்குவுட்டுனா தீக்குவுட்டாகவே வரும். பிளைவுட் மைக்கே கிடையாது, உள்ளே ஃபுல்லாகவே விட்டு 4 வரும். இது 4 உட்டு சேர்த்து 27,000 ஃபைனலாக பண்ணுறோம் நாங்கள். பெரியவங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக தீக்கிலே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபைனல்னாக்கா 4,500 பண்ணுறோம். பாலிஷோடு இருக்கும், நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது இது ஃபுல்லாகவே நம்ம தேக்கில் ஆனது, நாட்டு தேக்கில் ஆனது. இது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 6x7 வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காலில் ஹெவியாக இருக்கும், 4x4 கால் தான் போட்டிருக்கோம். கால் பக்கமும் உங்களுக்கு டிசைன் வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தலை பக்கமும் உங்களுக்கு டிசைன் வச்சுருக்கோம். மேலே ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அது வந்து கொண்ட பலகன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 அளவுக்கு சைஸ்க்கு வரும், 9 சைஸ்க்கு வரும். இதுவே நீங்கள் வந்து 5x7 கேட்டிங்கனாக்கா 5x7 நம்மக்கிட்ட இருக்குது. 5x7 ஃபைனலாக 19 பண்ணலாம். இந்த கட்டிலோட ப்ரைஸ் வந்து ஃபைனலாக 24 மாதிரி பண்ணுறோம். 5x7 ஃபுல்லாகவே தேக்குதான் உங்களுக்கு. மற்றபடி இது பெட் மேட்ரஸ் கேட்டிங்கன்னா மேட்ரஸ் தனியாக காஸ்ட் வரும். இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சிலையும் இருக்குது. இலவம் பஞ்சில் பார்த்தீங்கன்னா 9,500 வரும் உங்களுக்கு 6x7 சைஸ்க்கு. அது ஃபுல்லாகவே இலவம் பஞ்சு தான் இருக்கும், கலப்படம் ஒன்றும் இருக்காது. இதுக்கு அடுத்தபடி 100 கட்டில் இருக்குது, ஃபுல்லாக பூவர் சாலையானது. இதை பார்ப்போம். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x7.5 வரும். உள் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6x7 வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூவரசு தான். இது ஒன்றும் மிக்சிங் மற்றவங்க மாதிரி கலப்படம்லாம் எதுவுமே இருக்காது. கால் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5x4 வரும். அது உங்களுக்கு 4x4 சொல்லியிருப்போம், இது வந்து 4.5x4 உங்களுக்கு. உள்கூட பெட் சைஸு உங்களுக்கு 7 வரும். கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் உயரமாக இருக்கிறவங்க இது மாதிரி கேட்பாங்க. இது கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருக்கும் உங்களுக்கு. கொண்ட பலகன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 1.5x வரும். டிசைன்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால தூசு படிச்சுனா இப்படி இருக்குது. மற்றபடி எடுக்கும்போது ஃபுல்லாக டச்சு போட்டு பாலிஷ் போட்டு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 வரும். இதுக்கான பெட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது. அது இல்லாமல் இலவம் பஞ்சிலையும் இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோம் தான். இது வந்து 4 சைஸ் வரும் உங்களுக்கு. வேணும் பார்த்தீங்கன்னா 4 வரும். அதுக்கு அடுத்தபடி 100 கட்டில் பார்த்துக்கலாம். இது வந்து மோல்டிங் டைப் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பண்ணுறதில்லை, இது வெளியிலேருந்து வர்றது. நம்ம ஆசார் வச்சு பண்ணுறதில்லை, இது வெளியிலேருந்து வர்றது. இந்த பெட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் சைஸ் மட்டுமே உங்களுக்கு 6 கனம் இருக்கும். இது கட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாகவே 13,500 கொடுத்துட்றோம். மேட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது 16,000 வரும். அதுலேருந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தபடி 500 கட்டில் இருக்குது, இது பார்க்கலாம் வாங்க. இது வந்து மோல்டிங் டைப் தான். இது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இதே மாதிரி இது 16,000 மாதிரி கொடுத்துடலாம். கட்டில் மட்டும் 16,000 மாதிரி கொடுத்துடலாம். இது வந்து பில்லோ டாப் சொல்லுவாங்க, பில்லோ டாப் ஸ்ப்ரிங்குன்னு வாங்க. இந்த பெட்டு சைஸ் மட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கனம் பார்த்திங்கன்னா
ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இன்ச்சு கனம் வரும் உங்களுக்கு. இது திருப்பியும் போட்டுக்கலாம், டபுள் சைட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 26,000 வரும். இதுக்கும் 20% டிஸ்கவுண்ட் உண்டு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 4 அடி கட்டில், இது ரெண்டு பேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு யூஸ்க்கு இது நல்லாயிருக்கும். இது 4 அடி கட்டில். இந்த கட்டிலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12,500 வரும். மற்றபடி இதில் டிசைன்லாம் ஒன்றும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். இது வந்து சிங்கிள் காட், இது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு 7,500 வரும். இது ஃபுல்லாக பூவர சாலையானது, இது பூவர சாலையானது, அதுவும் பூவர சாலையானது. இதுக்கான சைஸ்க்கான பெட்டு இருக்குது. பெட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இருக்கலாம், 4 இன்ச்சிலையும் எடுத்துக்கலாம், 6 இன்ச்சிலையும் எடுத்துக்கலாம். காட்டன் பெட்டும் இருக்குது, எலவு மஞ்சு பெட்டும் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லா வகையான பெட்டும் இருக்குது. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 7,500 வரும். பாரி ஃபர்னிச்சரில் ஸோ நம்ம அது உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து கட்டில் பீரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் தயார் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம அந்த அவுட்லெட் ஷோரூம்லேருந்து கடலூர் பாண்டி மெயின் ரோட்டில் 300 மீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம கடலூர் நோக்கி போன வந்தோம்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இந்த தயார் பண்ணுற இடம். ஸோ இங்கே வந்து இப்போ ரெடியாக வந்துட்டு பீரோலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்கண்ணா. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ்னா, இது என்ன மாதிரி வேலை? ஃபுல்லாகவே பூவரசு மரத்தால் ஆனதுங்க, இது ஃபுல்லாகவே பூவரசு மரத்தால் ஆனது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பலகையாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் எந்த ஒர்க்கும் பாலிஷ் ஒர்க்லாம் நடக்கலை. கஸ்டமர் வந்து மரத்தை பார்த்துட்டு இது ஓகே பூவரசு தான் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபர்தராக பாலிஷ் ஒர்க்கு ஆரம்பிச்சிருவோம். கஸ்டமருக்கு என்ன மரம் தெரியணுங்கிறதால பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே மட்டும் ஒரே ஒரு கோட்டு போட்டு வச்சுருக்கோம். மற்றபடி இது லாக்கர், இந்த லாக்கருக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் லட்சுமி படம் வரும். உங்களுக்கு இங்கே உங்கள் டிரையர் வந்துடும், இங்கே டிரையர் வந்துடும். இது இல்லாமல் உள்ளே ஒரு லாக்கர், சேஃப்டி லாக்கர் வரும். இங்கே ஒரு லாக்கர் வந்துடும், உங்களுக்கு இங்கே ஒரு லாக்கர் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பூவரசால் ஆனது, இதில் எந்த மரமும் மிக்சிங் இருக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் உங்களுக்கு டிசைன் வரும். உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 டிசைன் வரும். இந்த சைடும் டிசைன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 5 டிசைன் வரும், 5 இடத்துல உங்களுக்கு டிசைன் வந்துடும். 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவரசு மரம் தான், இது ஃபுல்லாகவே பூவரசு மரம் தான். இதில் எதுவுமே கலப்பட இருக்காது. கஸ்டமர் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நம்ம பாலிஷாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா சில கஸ்டமர் கன்ஃபியூஸில் அது பூவரசு தானான்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் கஸ்டமர் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். 35,000 மாதிரி கொடுக்குறோம். பீரோ மட்டும் 35,000 மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். ஃபைனல் ரேட்டு 35,000 தான். இதில் வந்து ஏற்றி இறக்குற வேலையெல்லாம் கிடையாது. 35,000 என்ன கஷ்டம், அது வந்து ஒரு 1,000-1,500 சேர்த்து மட்டும்தான் வைப்ப மாட்டார். மற்றபடி பெருசாக ஒன்று வைக்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூவரசால் ஆனது தான். இதில் வந்து டிசைன் எதுவுமே இருக்காது. சிலர் வந்து வீட்டில் துடைக்க சிரமமாக இருக்குது, எனக்கு டிசைன் இல்லாமல் அப்படியே ப்ளைனாக கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பூவரசு தான். இதில் வந்து டிசைன் எதுவுமே இருக்காது. சைடில் மட்டும் ரெண்டு டிசைன் இருக்கும். இதில் வந்து பெருசாக டிசைன் இருக்காது, ஃபுல்லாக மரம் அப்படியேவே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஏற்றிலாம் போட மாட்டோம். உட்டு என்ன கலரோ அது நேச்சுரலாக அப்படியே கொடுத்து வச்சுருப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வரும். இங்கே டிராயர் வந்துடும், அங்கே டிராயர் வந்துடும், உள்ளே 2 லாக்கர் வந்துடும். இது தேவைன்னா உங்களுக்கு டோர் போட்டு கொடுப்போம். சிலர் வந்து டோர் வேண்டாங்க இந்த மாதிரி கேட்பாங்க. டோர் வேணும்னா டோர் போட்டு கொடுத்துருவோம். அவங்க விரும்புகிற மாதிரி லட்சுமி படம், சரஸ்வதி படம், விநாயகர் படம் அது மாதிரி கூட போட்டு கொடுப்போம். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 கொடுக்குறோம். ஏன்னாக்கா இதுக்கு டிசைன் வேணும்னா உங்களுக்கு இல்லைன்றதுனால அந்த 2,000 உங்களுக்கு சேவ் ஆகுது. இது வந்து 33,000 மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பியூர் தேக்கு, இதில் வந்து எந்த கலப்படமும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரே பலகை, ஜாயிண்டெல்லாம் இருக்காது. அது மாதிரி சென்டரில் உங்களுக்கு சண்டை கிண்டை வராது. பலகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பலகையாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாலிஷில் வந்துடும். இது உங்களுக்கு உள்ள பேக் சைடு உங்களுக்கு பாலிஷில் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பாலிஷ் வந்துடும். இது மாதிரி லட்சுமி படம் வரும். இது உள்ள உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு. இதோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரோ மட்டுமே 45,000 மாதிரி கொடுக்குறோம். பீரோ மட்டும் இது 45,000 வரும், ஃபுல்லாகவே தேக்கு தான். மற்றபடி பலகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பலகை வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பூவரசு மரம் தான். இது கடலூர்ன்றதுனால சுற்றி கிராமப்புறம் நிறையா இருக்குன்றதால எங்களுக்கு பூவரசு மரம் தான் வேணும், பூவரசு மரம் தான் வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஷோரூமில் அதிகமாக போகிறது பூவரசு மரம் தான். ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் புக்காக இருக்குது. இப்போ உள்ள ஒரு கோட் பண்ணியிருக்கு தான் இப்போ வேலை ஆரம்பித்தாச்சு. வேலை ஆரம்பித்ததாக இருந்துச்சா அட்வான்ஸ் வாங்கியாச்சுன்னு அர்த்தம். அட்வான்ஸ் வாங்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிச்சிருவோம். அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் நம்ம உள்ளே கையை வைக்க மாட்டோம்.
பெயிண்ட் போடுறது பாலிஷ் போடுறது எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 35,000 மாதிரி ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம். இது உங்களுக்கு மூணு பக்கமும் டிசைன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா படாக் மரம். படாக்குன்றது உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும் மரம், இது மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே படாக்கு. இந்த பீரோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இதுலேயும் உங்களுக்கு மூணு பக்கமும் டிசைன் இருக்கும். உள்ள லாக்கர்லாம் இருக்குது, எல்லா பீரோலையும் வர மாதிரி உங்களுக்கு லாக்கர்லாம் எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே படாக். படாக் வந்து இந்த பக்கம் போகிறது ரேர். யாராவது ஒருத்தவங்க படாக் வேணும்ன்ற லைக் பண்ணி கேட்பாங்க. ஃபுல்லாகவே படாக் போகிறோம். இந்த சோஃபாலாம் வந்து என்ன ரேட்னா வரும்? இந்த சோஃபா செக்குடு மாடல்ன்னுவாங்க, செக்குடு மாடல். இது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 காஸ்ட்டே வந்துடும். தயாரிப்பு சொல்லி உங்களுக்கு 18,000 வந்துடும். இப்போ 1,000 வச்சு 19,000 அந்த அளவுக்கு தான் கொடுக்குறோம். மற்றபடி கால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும். 4x4 கால் தான் யூஸ் பண்ணுறது, எல்லாமே 4x4 கால் தான். இதில் வந்து 3-seater வந்து 19,000 ரூபாய். 19,000 ரூபாய். இதில் 5-seater வேணும் அப்படின்னா? 5-seater வேணும் 35,000 ரூபாய் வரும். 35,000 வரும். அது மாதிரி எங்களுக்கு குஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா குஷன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். 3-seater 3,500 ரூபாய் வரும். 3+1+1 5,500 ரூபாய் வரும். பெற்றவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ யார் பிடிச்சிக்கோ அவங்க ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி டிசைன். ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தந்துடுவோம். ஸோ பாருங்கள் மக்களே, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் பீரோவில் ஏதாவது டிசைன் வேணும் இல்லை ஃபோட்டோவே வந்துட்டு பீரோவில் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அண்ணா அவங்க வந்துட்டு அதை உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உட்டிலேயே வந்து பீரோவில் உங்கள் ஃபோட்டோ உங்கள் பீரோவில் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி காசு பண்ணுவீங்கன்னா சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா? அந்த மாதிரி காசுன்னு தனியாக பண்ணுறதில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணுறோம் இல்லையா ஃபோட்டோ, அதுக்கு பற்றி அதை மாற்றி தான் போட போகிறோம். மற்ற அதுக்கு தனி காஸ்ட் கிடையாது. ஸோ சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ பீரோவோட காசு மட்டும்தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இது வந்துன்னா கட்டில் பீரோ, இது தவிர வேறு என்னென்ன பண்ணுங்க? வாசக்கால் அந்த மாதிரி, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான வாசக்கால் அட்டாச்சும் இருக்குது, சிங்கிளாகவும் இருக்குது, ரூம் வாசக்கால் இருக்குது, கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிறது ஏற்ற மாதிரி பண்ணி தரீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. சரி, இப்போ வந்துட்டு சைடில் ரெண்டு வாசக்கால் இருக்குது இப்போங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இந்த வாசக்கால்லாம் என்ன மாதிரி மாடல்லாம் இதுக்கு? ஃப்ரெஞ்சு விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த வாசக்கால் அட்டாச்சு வரும். அது இந்த வாசக்காலில் பெரும்பாலும் இங்கே வந்து கண்ணாடி தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் உட்டு கேட்டால் கூட உட்டே போட்டு கொடுப்போம். சாமி படம் அந்த மாதிரி கேட்டால் உட்டிலே போட்டு கொடுத்துருவோம். அதுக்கான சைஸ் பலகையே நம்மக்கிட்ட இருக்குது. 7.5 பலகை இருக்குது, பலகையிலே போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சாமி படம் வேணுனாலும் சரி, வேறு எந்த டிசைன் ஃபிளார் டிசைன் வேணுனாலும் உட்டிலே பண்ணணும்னா பண்ணி கொடுப்பாங்களா? ஸோ இந்த மாடல் வந்து கஸ்டமர்ஸ் இப்படி கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரைஸ் என்னென்ன வரும்? இது வந்து நமக்கு காஸ்ட்டு 50,000 வருது. நம்ம 55 ரூபா சொல்லி 52,000-53,000 கொடுத்துரும். அதிகம் ஒன்று வைக்கிறது 2,000-3,000 கிடைச்சாலே போதும் இந்த காலகட்டத்தில். சரி. ஸோ இது வந்து ஃபுல்லாக செட்டாக இருக்கிறது. ஸோ பக்கத்தில் இது பாருங்கள், இது வந்து சிங்கிள் வாசக்கால் மட்டும். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற வாசக்கால். இது ரெகுலர் இருக்குதான். ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஆமாம், இது ரெண்டு அடுக்கு ரெண்டு பொட்டிப்போன்னு சொல்லுவாங்க. எல்லாமே போகிறதுனா 5x4 சைஸ் தான் போடுவோம். உள்ளே இருக்கிற சைஸ் தான் 5x4 போடுவோம். இது வந்து 4x1, 5x1 சைஸில் போடுவோம். இதெல்லாம் என்ன கஷ்டம்? இது எல்லாமே தேக்கு தான். தேக்கு. ஸோ என்ன ரேட் வரும்? இது 30,000 கொடுக்குறோம். 30,000. ஸோ 30,000 தேக்கு வாசக்கால் இது. ஸோ ரெண்டு அடுக்கு பெட்டி பூ போட்டது நேச்சுராகவே இருக்கு, ஒன்றும் கலர்லாம் ஒன்றும் போட்டது உட்டு அப்படியே தான் இருக்குது. ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணி நீங்கள்? ஆமாம், இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா வார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்போ கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி டைம் எடுத்துப்பீங்க ஒரு இது பண்ணி கொடுக்கறதுக்கு, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க? இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இது ஓகேனா இதே கொடுத்துருவோம். இல்லை அவங்க மாடல் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன மாடல் கேட்டாலும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி. அட்வான்ஸ் இதெல்லாம் எப்படி? இப்போ 100% பேமெண்ட்டில் ஒரு 50%-70% என்ன மாதிரி இதில் வாங்குறீங்க? அது அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% கொடுத்தாலே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சொந்தமாக மரம் இருக்குன்றதுனால வேலை ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். சரி, ஓகேங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஷாப்போட லொக்கேஷன் வந்து பாரி ஃபர்னிச்சரோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அண்ணனோட காண்டாக்ட் நம்பரும் போடுறேன், நீங்கள் கால் பண்ணி உங்களோட நீடை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு அண்ணன் ஒரு தடவை சொல்லுவார். சொல்லுங்கண்ணா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் டு பாண்டிச்சேரி மெயின் ரோடு ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு. இப்போ ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போக வேணாம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் அவ்வளவு தான். பக்கத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா
ஜோஸா ஜோஸ் பீஸான்னு பீஸா கடை ஒன்று இருக்கு. ஸோ அங்கே வந்து இதுனாக்கா ரெண்டு சைடுமே இருக்கு, லெஃப்ட் நம்ம கடலூர் ரோட்ல. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதே வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தயார் பண்ணுற இடம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கார்பெண்டர் வச்சு எல்லாமே நமக்கு தேவையான வுட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிடிச்சிருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ விலை ரொம்ப குறைவாகவும் ப்ளஸ் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக பண்ணித்தராங்க. ஸோ நன்றிண்ணா. நன்றிங்க. தேங்க்ஸ்ண்ணா.